ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். நான் ஆல்ரெடி என்னோடய ஸ்கின் கேர் கலெக்ஷன் கம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்னோடய ஃபுல்லாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு காமிச்சிருந்தேன். இன்றைக்கி என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயரில் தான் வச்சுருந்தேன். இது அமேசானில் இது மீஷோவில் 970 ருபீஸ்க்கு என்னமோ நான் வாங்கியிருந்தேன். நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஆனால் சூப்பராக எனக்கு எதுவும் டேமேஜ் ஆகாமல் டெலிவரி ஆகிடுச்சு. நீங்கள் என்னோடய ஆல்ரெடி ஒரு ஷாப்பிங் ஹாலில் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது கொஞ்சம் பின்னாடி இருக்கும், வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடி நான் புல் பண்ணி வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மேக்கப் ஸ்கின் கேர் ஷாப்பிங் ஹால் ப்ராடக்ட்ஸ் டிஎம்எம் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அக்கா உங்களுக்கு பிடிக்குன்னா மட்டுமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல் இன்ட்ரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலைன்னா கிளாம் கேர்ள்ன்ற தமிழ் அக்கௌண்ட்டை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது இல்லைன்னா. ஸோ செஸ்ட் ஆஃப் ட்ராயரில் நீங்கள் மேலே வந்து எதனா வச்சு நீங்கள் ஆர்கனைசர் கூட வச்சு இந்த ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து மிரர் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரூமில் மிரர் இல்லை, அண்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிரர். இந்த ஃப்ளவர் வந்து ஒரு லாங் பேக் அபோ வாங்கிருந்து இதை இப்படியே வச்சா கூட இன்னும் அழகாக இருக்கும். இந்த ஒயிட் சூப்பராக மேட்ச் ஆகிடுச்சில்ல. இதை மாதிரி வச்சு தான் இன்னும் அழகாக இருக்கும். நான் கொஞ்சம் இந்த பேம்பு ஃபினிஷ் வேண்டதுக்காக நான் இப்படி அழகாக வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு தெரியும், நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். 170 180 எவ்வளவோ இதை மாதிரி ஒரு மூவ் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு பக்கமும் மிரர் இருக்கும், அதை மாதிரி ஒரு ஸ்லைடிங்கான ஒரு மிரர் வச்சுருக்கேன். இது வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் இந்த கலர் தான் சூஸ் பண்ணேன். பர்பிள், ஸ்கை ப்ளூ, ஆரஞ்ச், க்ரீன், எல்லோ. இதை வந்து அலைன் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. சின்ன பசங்களே அலைன் பண்ணிவிடுவாங்க. நம்ம சூப்பராக பேக்கேஜிங் வந்துச்சு. கவர் எல்லாம் தனித்தனியாக போட்டு எனக்கு பெரிய பாக்ஸில் வந்து டெலிவரி ஆச்சு. கடகடகடன்னு வந்த உடனே குயிக்காக எடுத்து நான் செட் பண்ணிட்டேன், பில்டிங் பிளாக் கட்டுற மாதிரி. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஒன்று வேணால் பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு நிறைய நான் டிப்ஸ்லாம் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு ட்ராயர்லேயே நம்மளுக்கு எங்கன்னா போகிறதா குயிக்காக தேவைப்படுறது லிப்ஸ்டிக், லிப் பாம் தான். அதை தான் நான் வச்சுருக்கேன். என்னோடய லிப்ஸ்டிக் கலெக்ஷன் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, அதுக்கான தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் மொபைல் பழசானால் கூட இந்த மொபைலோட கவர் வந்து நம்மக்கிட்டே இருக்கும். அதை தாங்க இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர் ஃபுல்லாகவே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பிஸ்கெட்காக வந்த ஒரு கவரு. ஸோ இதை இந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதோ என் கை அளவு இந்த அளவு வந்து நீளம் வருது. ஆனால் இதை மாதிரி பிரெத்து வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கிற பொருள் நிறைய வச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் குண்டு குண்டாக பொருள்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் இடம் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நம்ம லிப்ஸ்டிக்னு எடுத்து நான் இப்படியே போட்டிருந்தேன்னா எனக்கு குயிக்காக தேடும் போது லிப்ஸ்டிக் வந்து கிடைக்காது. லிக்விட் லிப்ஸ்டிக் வேணும்னா புல்லட் லிப்ஸ்டிக் வந்துடும். அதனால் நான் வீடியோவும் எடுக்கிறதுனால கண்டிப்பாக எனக்கு அந்த ஹரி பரி ஒர்க் ஆனாலும் எனக்கு ஆர்கனைஸ்டாக இருக்க ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் ஆர்கனைசர் எதுவுமே வாங்கலை, எல்லாமே தூக்கி போகிற பொருள் வச்சு தான் வச்சுருக்கேன். இது வந்து இந்த கப்பில் ஃபுல்லாக லிக்விட் லிப்ஸ்டிக், ஐயோ கொட்டிடுச்சு. லிக்விட் லிப்ஸ்டிக்கு நான் எடுக்க மாட்டேன், இப்படி தான் எடுப்பேன், அது கொட்டிடுச்சு. அந்த சைடு ஃபுல்லாக வந்து புல்லட் லிப்ஸ்டிக், இந்த சைடு ஃபுல்லாக வந்து நான் புல்லட் லிப்ஸ்டிக் வந்து வச்சுருக்கேன். ஐயோ ஒரு பாட்டில் கொட்டுது. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுவும் பிஸ்கெட் பாக்ஸ் கவர் தான், ஃபுல்லாக லிப் பாம். அதே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கோ இன்ஸ்டாகிராமில் ரிவ்யூக்காக சென்ட் பண்ண ஒரு லிப் பாமு, மஹால் நேச்சுரல்ஸ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜு. விஜூஸோட லிப் பாம் இது, இன்ஸ்டாகிராம் லிப் பாம். வாசின், எஸ்கியூ, லாக்மி லிப், லவ். இது இது வந்து அண்டர் ஐ ஜெல். நல்லா எனக்கு கண்ணுக்கு மேலே கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் போச்சு, கண்ணுக்கு மேலே அப்ளை பண்ணுவேன். இது வந்து லிப் ஸ்க்ரப்பு, என்வைபியோட லிப்பி ஆரஞ்சு, அப்புறம் வாடியோட லிப் பாம். இதெல்லாமே நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கு தான். ஸோ எனக்கு லிப் பாம் வேணும் இல்லை யாராச்சும் எடுத்து வந்து கொடுங்கன்னா கரெக்டாக இந்த ஃபஸ்ட் ராக்கில் லிப் பாம் இங்கே இருக்கோன்னா இதுலேருந்து எதனா ஒரு லிப் பாம் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி அசபிளாக வச்சுருக்கேன். இதை மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாம் வேஸ்ட் தூக்கி போடுறது தான். இதை மாதிரி தனித்தனியாக ஒரு 4 பார்ட்டிஷன் மாதிரி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணிவிட்டு இதை மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வைக்கலாம். லிப் பாம், லிப்ஸ்டிக் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டால் கண்டிப்பாக மெஸ்ஸியாக இருக்கும், பார்க்க ஆர்கனைஸ்டாக இருக்காது. இதுக்கு நான் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலை ஆப்வியஸாக. இது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு பியூட்டி பிளெண்டர்ஸ், கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், அதில் நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க.
பியூட்டி பிளண்டர்ஸோ மேக்கப் ப்ரெஷஸோ பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் ஏர்லாம் வைக்காதீங்க, இதை மாதிரி பாக்ஸில் வச்சுக்கோங்க. சில பேர் அது கொஞ்சம் ஃபேன்சிக்காக நம்ம வந்து பவுல்லையோ இல்லை பென் ஸ்டாண்ட்லேயோ போட்டுக்கலாம். பட் எனக்கு அது வந்து எதனா எனக்கு கொஞ்சம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மாதிரி எதனா ஆகும், அதனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே க்ளோஸ்டாக தான் வைப்பேன். இது வாஷ் பண்ண வேண்டியது அதனால தான் இங்கே இருக்குது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது இருக்க வேண்டிய இடத்துக்கு போயிடும். இங்கே வந்து ப்ளம்மோட ஒரு ஷார்ப்னர் இதை வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு யூஸ் பண்ண ஒரு பியூட்டி பிளெண்டர். இது நம்ம டேட்ஸ் வாங்குவோம்ல அந்த பாக்ஸ் தான். ஸோ முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய வாலெட் ட்ராக்கர். இங்கேயும் வந்து வீடு ஃபுல்லாக தேடி அங்கங்கே கிடைக்கக்கூடிய அந்த மொபைல் கவரை வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரு இருக்கும். ஒரு மேக்கப் லுக் நான் பண்ண போகிறேன்னா இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணாலே போதும், எல்லாமே லைனாக வச்சுருக்கேன். நம்ம பவுடர் வச்சு செட் பண்ண போகிறோம், பவுடர் மட்டும் தான் போட போகிறேன்னா இது என்னது கேவோட காம்பேக்டர், டாஸ்லர் லூஸ் பவுடர், நைக்கா, மெப்ளின். எப்பயுமே இன்னும் ஒரு டிப் நான் சொல்கிறேன், இதை மாதிரி நீங்கள் பாக்ஸ்லாம் வைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்பேஸ் விட்டுக்குங்க. ஃப்யூச்சரில் நம்ம எதனா ஒரு காம்பேக்டோ பவுடரோ வாங்கும் போது அதை வைக்கணும். இதுலேயே இவ்வளோ நம்மளுக்கு இடம் அடிச்சிச்சுன்னா அதை வைக்கிறதுக்கு டப்பா மாற்றணும், அதை மாற்றணும். நான் தான் மோஸ்ட்டாக கொஞ்சம் பெருசு பெருசாக தான் பாக்ஸ்லாம் வச்சுப்பேன். இதில் ஃபுல்லாக என்வைபேயோட கன்சீலர், அதுக்கப்புறம் மேப்ளின் கன்சீலர், என்வைபேயோட லிக்விட் கன்சீலர், அதுக்கப்புறம் ஆஃப்டர் கன்சீலர், பிஃபோர் கன்சீலர், பாய் பாய் மாஸோட கன்சீலரு, அந்த கன்சீலர், அப்போ எலேகளோட கன்சீலர், இது எல்லாமே வச்சுப்பேன். ஸோ கன்சீலர் நான் எடுத்தாலும் கரெக்டாக இது கன்சீலர் பாக்ஸ் எடுத்து இதில் போட்டுடுவேன். அதுக்கப்புறம் நம்ம மெயின் ப்ராடக்ட்டு ஃபவுண்டேஷன்ஸ், பிபி க்ரீமு, ப்ரைமர், அப்புறம் வந்து இன்சைட் ப்ரைமரு, அப்புறம் பிபி க்ரீம், அது இது எல்லாமே இந்த பக்கம் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஃபவுண்டேஷன் பர்சன் யூஸ் பண்ண மாட்டிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக இருக்கும். ஃபவுண்டேஷன் இருக்கும், கன்சிலர் இருக்குது, ப்ரைமர் இருக்குது, காம்பாக்ட். ஸோ ஃபேஸ் பேஸ்க்கு எல்லாமே இந்த ராக்கில் வச்சுட்டேன். ஸோ ஃபேஸ் மேக்கப் போட போகிறேன்னா இதை நீ ஓப்பன் பண்ணால் போதும். இதை மாதிரி என்ன ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி என்கூட ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல போட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம் தான். ஸோ இது எல்லாமே என்னோடய மஸ்காரா, நைக்கா மஸ்காரா, மேப்ளின் ரெண்டு மஸ்காரா, அப்புறம் கிளினிக்கோட மஸ்காரா, ப்ளூ ஹெவன் மஸ்காரா. ஸோ எவ்வளோ மஸ்காரா வாங்கினாலும் இந்த இடத்துல எனக்கு போய்டும். இது தவிர எனக்கு வெளியே வராது, அண்ட் அவ்வளோவும் வாங்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இதில் ஃபுல்லாக என்னோடய ஐலைனர் தான், ஐடெக்ஸ் ஐலைனர், லாக்மி ஐலைனர், ப்ளூ ஹெவன், மேப்ளின், அப்புறம் ப்ளூ அண்ட் ப்ளூ, அப்புறம் நைக்கா. இது வந்து ஏடிஎஸோட ஜெல் ஐலைனரு. நெக்ஸ்ட்டு இதுவும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வைக்கிறது இங்கே இடையிலான நான் என்ன பண்ணேன்னா, இதுவும் ஒரு பிஸ்கெட் பாக்ஸில் ஃபுல் காஜல்ஸ், காஜஸ் அண்ட் ஐப்ரோ பென்சில் எல்லாமே இதை மாதிரி வச்சுட்டேன். இதுக்கும் நான் எங்கேயும் போகல, இது நம்ம கேர்டு வாங்குவோம்ல அந்த பாக்ஸ் தான். இல்லை அழகாக வந்து இதை மாதிரி காஜஸ் வச்சுட்டேன், பென் மாதிரி நிறைய வச்சுக்கலாம். வெட்டன் வேல்ட ஐப்ரோ கேக் பவுடரு, இது வந்து இங்கே எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஐ லேஷ் வந்து வச்சுருக்கேன். அடுத்தது ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய ட்ராயர் வந்து க்ரீன் கலர், இல்லை ஃபுல்லாக ஸ்கின் கேர் கொஞ்சம் இருக்கும். இதில் ஃபுல்லாக வந்து ஜெல், அதாவது ஜெல் மாய்ஸ்சரைசர், நிவ்யா மாய்ஸ்சரைசர். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் மாய்ஸ்சரைசர் தான் இங்கே நிறைய இருக்கும். இது வந்து சன்ஸ்க்ரீன், டோனர், மாமாத் மாய்ஸ்சரைசர், கிளினிக்கோட அண்ட்ரை க்ரீமு, அப்புறம் வந்து பயோட்டிக் ஸ்க்ரப்பு, ரோஸ் வாட்டர் டோனர், ப்ளம்மோட மாய்ஸ்சரைசர், இங்கே ஒரு ரோஸ் வாட்டர், இது வந்து ஒரு ஃபேஸ் பேக் அது இதுன்னு. லாஸ்ட் இந்த ட்ராயரில் என்ன வச்சுருக்கேன்னா, நம்ம அப்பப்போ வந்து குனிஞ்சி இந்த ட்ராயரை திறக்கிறது கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டோரிங் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஸ்கின் கேர்லாம் வேறு வச்சுருக்கறனால இல்லை ஃபுல்லாக என்னோடய மேக்கப் முடிஞ்சிடுச்சு. ஸோ வெளியே போனால் இந்த மொபைல் பவுன்ச் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். வெட்டன் வயலோட ஒரு செட்டிங் ஸ்ப்ரே, இதை வந்து இன்னும் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் எங்கள் அம்மாவோட பேங்கிள்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். சும்மா எதனா திரும்ப ஃப்யூச்சரில் எதனா ஆர்கனைஸ் பண்ணுறது டப்பா வேணுக்காக இந்த ஒரு பர்ஸ் வாங்கின டப்பா அதையும் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய செஸ்ட் ஆஃப் ட்ராயரோட ஆர்கனைசேஷன். இதை நீங்கள் அமேசான்லேயும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது, பட் மீஷோவில் நான் பர்ச்சேஸ் பண்ணி இந்த கோட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பர் சேஃப்டியாக வந்துச்சு, ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து இதை அலைன் பண்ணுறது. இது ஒன்றும் உட்டு இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு எடுக்கிறது போடுறது இல்லை, பிளாஸ்டிக்கு கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இந்த ட்ராயரை வந்து எடுக்கணும். டிஷும் டிஷும் பண்ணி நம்ம எடுத்தோன்னா கண்டிப்பாக பிரேக்கேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. நிறைய இன்வெஸ்ட் பண்ணி 2K 4K இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் வாங்கணும்னு இல்லை. உங்கள் பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபைடான ஒரு ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த செஸ்ட் ஆஃப் ட்ராயர் வாங்கி வச்சுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் என்னை விட கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா அழகாக நீங்கள் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் அதுமாதிரி நிறைய வச்சுக்கலாம். அண்ட் மேலே இது மாதிரி ஒரு மிரர் வச்சுக்கோங்க. ஸோ குட்டியாக நீங்கள் 1000 ருபீஸ்க்குள்ளேயே ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நீங்கள் வந்து ரெடி பண்ண மாதிரி அழகாக இந்த மாதிரி ஃப்ளவர் பாட்டோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வச்சிங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்
நம்ம சொல்லிக்கிறது தான். ஸோ இது என்னோட ஒரு மினி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட சொல்லலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களால் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண முடியல, இதை மாதிரி நீங்களே ரெடி பண்ணுறது நம்மளே, நம்மளுக்கு பிடிச்சது நம்மளே வந்து செட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிகினராக பட்டிங்காக இருக்கீங்கன்னா 1000 ருபீஸ்க்குள்ளே மினி ட்ரெஸ்ஸிங் டேபிள் இஸ் ரெடி இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கோ. அடுத்த சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துக்காய். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ டில் தி எண்ட். அண்ட் இஸ் பை பை ஃப்ரம் கிளாங்கர் தமிழ்.